கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதலோ ருணாச்சலா. ஐந்தடிக்கணையான் நல்லெண்ணெய் பதத்தில் நாடிக்கொள்ளலும் ருணாச்சலா. நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டலோ ருணாச்சலா. இன்போலும் தீனரை இன்புற காத்தினி என்னாலும் வழுந்தலோ ருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இப்போ வந்து ரமண மகரிஷியோட பூர்வாசிரம சகோதரர் தான் வந்து சின்ன சுவாமிங்கிற அறியப்படுற நிரஞ்சானந்த சுவாமி. அந்த சின்ன சுவாமியோட பையன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் பேர் தான் வந்து டிஎன் வெங்கட்ராமன். பிற்காலத்தில் சுவாமி ரமணானந்த சரஸ்வதியாக இருந்து 2007 வரையும் இருந்தவர். அவர் கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் கிட்ட இருந்தவர். அவர் அவரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் கணேசன் அண்ணாவோட ஃபாதர். கணேசன் அண்ணா, மணி அண்ணா இவாளோட ஃபாதர். சுந்தரம், லேட் ஸ்ரீ சுந்தரம், லேட் மணி அண்ணா இவாளோட ஃபாதர் வந்து டிஎன் வெங்கட்ராமன், ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ரமணாசிரமம் இவரும். ஸோ இது ஏன் இவாளை பற்றிலாம் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படி, இதெல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, 2007 வரையும் அவர் இருந்திருக்கார். நான் ஃபஸ்ட்டு ரமணாசிரமத்துக்கு டெக்னிக்கலாக போனது 2002 என்னோடய காலேஜ் டேஸில் நான் போனேன். எங்கள் அம்மா அழைச்சின்னு போனேன் திருவண்ணாமலைக்கு. அப்போ ரமண மகரிஷி இதுக்கு போனேன். நான் போன டைம் வந்து 12-2 புக்ஸும் நான் வாங்கலை. இதெல்லாம் அப்போவே கூகுள் பண்ணி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தா இவளை பற்றிலாம் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம். தெரிஞ்சுட்டா வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூகுள் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆனந்தமயமா ஆசிரமம் ஹரித்வாரில் இருக்குன்னா போனால் யார் இருப்பா, இப்போ யார் இருக்கா, அவள் அந்த ஆனந்தமயமாவுக்கு என்ன அசோசியேட்டடாக இருந்தால், எவ்வளோ வருஷம் டிவோட்டியாக இருந்தால், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி வந்து யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்தில் ஒரு மாதாஜி இப்போது மெக்சிகோலாம் போய் இது பண்ணுறா இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து அதை முன்னாடியே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க இட் இஸ் அ வேல்யூபிள் பொக்கிஷம். அது அவளெல்லாம் தரிசனம் பண்ணலாம். ஸோ இப்போ இவர் வந்து எப்படி ரமணாசிரமத்தை வந்து அவர் வளர்த்தார், இவரோட ஆன்மீக வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரமண மகர்ஷியோட சின்ன சுவாமிகள் வரார். சின்ன சுவாமிகள் வந்ததுக்கப்புறம் வந்து பெருமாள் சுவாமி தான் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து கேஸ்லாம் போடுறான், அந்த மாதிரி இருக்குது. அப்போது சின்ன சுவாமிகள் வரும்பொழுது அவர் சன்னியாசாசிரம நாகசுந்தரம் அப்படின்னு அறியப்பட்டவர் சுவாமி நிரஞ்சானந்த சுவாமி ஆயிடுறார். அப்போது சின்ன சுவாமிகளோட பையன் தான் இந்த வெங்கட்ராமன். 2 வயசில் தன்னோட அம்மாவை இழந்த உடனே தன்னோட அத்தை அலமேலுட்ட தான் வளர்றார். பிச்சு ஐயர் அலமேலு, இவாளுக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. அதனால் வெங்கட்ராமன் வந்து குழந்தையாக வளர்க்குறார். மங்களம் வெங்கட்ராமன் எல்லாரையும். இந்த டிஎன் வெங்கட்ராமன் வந்து அவளட்ட வளர்றார், வெங்கட்டுன்னு கூப்பிடுறார். அப்போது எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சின்ன சுவாமி இருக்காருன்னா, ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டு இவன் வந்து ஒரு லிபர்ட்டி எடுத்து நீங்கள் எல்லாம் ஆசிரமத்தில் வந்து விளையாடுறது, குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கக்கூடாது, நீ குரூப் ஃபோட்டோ இருந்தால் முதல்ல விரட்டி விட்டுருவாரான் பையனை. ஏன்னா நீ பையன்னா பூர்வாசிரமத்தில் பையன், இப்போ நான் வந்து இங்கே இருக்கிறது ரமணாசிரமத்தை மேனேஜ் பண்ண, அந்தளவுக்கு அவள் ஒரு இன்டெகிரிட்டி இதோடு இருந்திருக்கான், ஒரு வேல்யூஸோடு இருந்திருக்காள். அப்போ வந்து பகவான் வந்து ஒரு அக்கேஷனில் வந்து இந்த டிஎன் வெங்கட்ராமன் வெங்கட்டு வந்து டீனேஜில் இருக்கும்பொழுது நீயும் குரூப் ஃபோட்டோக்கு வான்னு கூப்பிட்ருக்கார், அந்தளவுக்குலாம் இருந்திருக்கா. அப்போ அந்த டிஎன் வெங்கட்ராமன் வந்து வளர்ந்து ஓரளவுக்கு வந்து அவர் எஜுகேஷன் மேபி எஸ்எஸ்எல்சி வாட் எவர் இட் இஸ் படிச்சுட்டு செட்டிநாடு பேங்க், அதில் போய் வந்து அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆகி அங்கே வேலை பார்க்குறாரு செட்டிநாடு பேங்க்கில். திருவண்ணாமலையில் இல்லை அவர். அப்போ வந்து மேரேஜ் ஆகிடுறது, அவருக்கும் குழந்தைகள் இருக்கா. ஸோ வந்து அப்படியே போயின்ட்டுருக்கு வாழ்க்கை. அப்போ ஒரு தடவை வந்து ஆசிரமத்துலேருந்து வந்து நீங்கள் இங்கே வரணும், அதாவது வரணும்னா அந்த வேலையை விட்டுட்டு ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுது அவருக்கு. அவரோட வேல்யூஸை பாருங்க, அப்பா வந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே விரட்டி விடுறார். ஆசிரமத்துலேருந்து இது மாதிரி வந்ததுனாக்க சரி என்னமோ சொல்கிறா, ரமண மகரிஷிக்கு எல்லாம் வெஸ்டர்ன் டிவோட்டிஸ்லாம் வராளே, நமக்கு வந்து பூர்வாசிரமத்தில் ரமண மகரிஷி வந்து பெரியப்பாவோ சித்தப்பாவோ தானே, அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு வரல. அவர் அப்படிலாம் வரலை. அவர் ரமண மகர்ஷியை ஞானியாக தான் பார்த்துருக்கா. இந்த லெட்டர் பகவானோட அப்ரூவலில் வந்திருக்கா அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். இல்லைன்னா நான் போகமாட்டேன், பகவான் இஸ் ஓகே வித் தட். ஏன்னா பகவான் ஆசிரம அஃபேர்ஸ்லாம் தலையிடாததுனால, இது பகவான் பாட்டுக்கு தேவைன்னு பிரம்மமாக உட்காண்டிருந்த தம்பியும் கிடையாது, தம்பி பையனும் கிடையாது அப்படின்னு பகவான் இருப்பார். அவருக்கு யாரும் ரிலேஷனே கிடையாது. அருணாச்சலம் தான் ரிலேஷன், இல்லை எல்லாரும் ரிலேஷன், ரெண்டுமே பகவானுக்கு பொருந்தும். ஒன்று எல்லாருமே ரிலேஷன், நம்ம எல்லாருமே விஸ்வம், விஸ்வ குடும்பம் அவருக்கு. அப்படி இல்லைன்னா யாருமே கிடையாது அவருக்கு. அவர் தன்னந்தனி தான், நக்கனா நின்றனே அருணாச்சலா, மொட்டை அடித்தனே வெட்ட வெளியிலே நட்டமாடினேன் அருணாச்சலான்னு தனிப்பெரும் அருணாச்சலம் தான் அவருக்கு எல்லாம், அவரே அருணாச்சல சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அதனால் பகவானோட அப்ரூவல் இருக்கா அப்படின்னு அவர் வந்து கேட்குறார். அதுக்கப்புறம் பகவானோட அப்ரூவல் கன்சென்ட்டாக
பவான் வந்து நான் சொன்னேன்னு சொல்லுன்னு அந்த மெசேஜை சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து செட்டிநாடு பேங்க் வேலையை விட்டுட்டு ஆசிரம நிர்வாகத்தை வந்து பண்ணுறார். அவர் வந்து ரொம்ப அவரும் அவள் அப்பா மாதிரியே ரொம்ப ஒரு க்ளீன் பர்சன், அவர் வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கார். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, ரமண மகரிஷி இருக்கிற வரையும் அவர் வந்து பார்த்துன்றதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னாக்கா, பகவான் வந்து ஜென்ரலாக வந்து ஆசிரம ஃபேஸ்ட்லாம் தலையிட மாட்டார். அப்போ ஒரு தடவை வந்து இவர் வந்து என்ன பண்ணுறார், அந்த காலத்தில் ஹூஆமை புக்கு வந்து ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆசிரமத்தில் கொடுப்பார். அப்போது வந்து அந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து ரொம்ப இதுவாக கொடுக்கும்பொழுது அந்த விலையை பகவான் ஏற்றவே விடமாட்டார். அப்போது ஒரு தடவை அவுட் ஆஃப் பிரிண்ட் ஆகிடுறது, பணம் இல்லை ஆசிரமத்தில் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்து ஒரு டிவோட்டி என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து எனக்கு பிரிண்டிங் காஸ்ட்டை கொடுத்தாக்க பப்ளிகேஷன் நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதை பிரிண்ட்டோட பேப்பர் காஸ்ட்டை கொடுத்தாக்க. அப்போ வந்து மௌனி சாம்ப சிவராவ் அப்படிங்கிறவர் வந்து, மௌனி ஸ்ரீனிவாசராவ் நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், மௌனி ஸ்ரீனிவாசராவ் தான். அவர் வந்து இல்லை இது இப்போது இருக்கிற ஆசிரமத்தோட இதில் வந்து முடியாதுன்னு சொல்லும்பொழுது வெங்கட்டு அப்படிங்கிற இவர் தீன் வெங்கட்ராமன் இல்லை அப்படின்னு ஐ வில் கிவ் யூ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ வந்து மௌனி ஸ்ரீனிவாசராவ் வந்து அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறார். அப்போ பகவான் வந்து இவன் தான் ஃப்யூச்சரில் சர்வாதிகாரியாக இருக்க போகிறவன், இவன் வந்து இந்த ஹூஆமை தானே பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறான், நீயே வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுற, அவனுக்கு பவர்ஸ் கிடையாது இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு பகவான் ரொம்ப ரேராக இன்டர்ஃபியர் பண்ணுறார். ஏன்னா இவரோட நோக்கம் வந்து அந்த ஹூஆமையை பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த புக்லெட்ஸ் நிறையா வந்து ஆசிரமத்தில் நிறையா பேர் வாங்கணும் அதை, ஏன்னா நான்யார் தான் நமக்கு பகவத்கீதை உயிர் நாடி. அப்போ அதனால் வந்து அவர் வந்து பகவான்கிட்ட அவர் அப்படி அப்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம், அவர் அப்ஜெக்ட் பண்ணதை வந்து பகவான் வந்து தப்பு அப்படின்னு இன்டர்ஃபியர் பண்ணதுக்கப்புறம் அவர் பணம் கொடுத்து வந்தமை. டி என் வெங்கட்ராமன் வந்து அந்த காலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டியோடு இருந்திருக்கார், இன்டெகிரிட்டியோடு இருந்திருக்கார், பகவானோட அப்ரூவல் அப்போவே இருந்திருக்கு, பேச்சுவார்த்தையில் பகவானே சொல்லியிருக்கார் இவன் தான் ஃப்யூச்சர் இதுன்னு. அதுக்கப்புறம் தான் பகவான் அந்த பில்லெல்லாம் எழுதி அந்த பில்லை வந்து ரிஜிஸ்டர்லாம் வேறு பண்ணுறா போய் அந்த மாதிரிலாம் நடக்கிறது. இந்த டி என் வெங்கட்ராமன் அவரோட ரோல் எப்படின்னா, எப்படி எப்போ ரொம்ப ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆகுதுனாக்க, 1953 அவள் அப்பா போகிறார், சின்ன சுவாமிகளும் போயிடுறார். 1950 பகவான் மகா நிர்வாணம் ஆகிடுறார். 1953 சின்ன சுவாமிகள் போனதுக்கப்புறம் போகும்போது கூப்பிட்டு சொல்கிறார், இந்த பாரா வெங்கட்டும் என்னோடய கை சுத்தம், நான் வந்து ஒரு ரூபா கூட எனக்குன்னு எடுத்துக்கல, ரொம்ப பேர் என்ன ஸ்ட்ரிக்ட்டு நிறைய பேர் அமுச்சுட்டு அந்த மாதிரிலாம் சொன்னால் நான் எனக்காக எதுவுமே பண்ணல, பர்மாலேருந்து போய் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணி இந்த கோவில் மாத்ருபுதேஸ்வரர் கோவில் பார்த்து பார்த்து கட்டினது நான் எனக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து இதில் பண்ணலை எடுத்துக்கல, அதனால் வந்து அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், அதே இதை நீ கடைப்பிடிக்கணும், லெகசி அதை இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பயர் ஆகிறார். அதுக்கப்புறம் இவர் ஆசிரமம் பிரசிடெண்ட் ஆகிறார். என்ன சேலஞ்ச் பாருங்க, 1953 இஸ் டேக்கிங் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஆசிரமம். ஒன்று ரெண்டு சிவில் சூட் இருக்கு, டிவோட்டிஸ் யாரோ போடுறா, எங்களுக்கு தான் அந்த மாத்ருபுதேஸ்வரர் கோவிலில் உரிமைன்னு இது நடுவில் HRNC டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அது வந்து அவளுக்கு ஒரு கொடுமை, HRNC டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து இவர் வந்து வெள்ளூரில் இருக்கிற டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்து முறையிடுறா, அதில் வந்து தே ஆர் லூசிங் தட் பேட்டில். அப்போ வந்து டிஎன் வெங்கட்ராமன் வந்து ஒரு ஏபிள் பர்சன், தைரியம் கொடுக்க சொல்கிறார், யா கணேசன் அண்ணா அழறார் அதை கேட்டுட்டு. அப்போ தைரியம் கொடுக்குறார் டி என் வெங்கட்ராமன், இட்ஸ் ஓகே, ரமணர் இருக்கார் நமக்கு, நம்ம ரமண காரியத்துக்கு தான் பண்ணுறோம், இந்த ஆசிரமத்தில் எல்லாம் நடக்கும், ரமணர் தான் இங்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவள் வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டில் தே ஆர் வின்னிங், ரமணாசிரமம் அப்படிங்கிறது வந்து HRNC சொந்தம் கிடையாது, இது வந்து ரமணாசிரமம் அப்படிங்கிறத ஒரு ட்ரஸ்ட்டாக இதே மாதிரியே பகவானோட ரிஜிஸ்டர்டு வில் அப்போ உதவித்து பகவான் அந்த ஃபோர் சைட்டில் அந்த வில், இது வந்து எல்லாரும் வந்து போகிற இடம், ஃபாரினர்ஸ்லேருந்து வெஸ்டர்னர்ஸ்லேருந்து ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரும் வந்து போகிற இடம், அதனால் HRNC உரிமை கொண்டாட முடியாது. மாத்ருபுதேஸ்வரர் டெம்பிள் இஸ் இன்டெகிரேட்டட் பார்ட் ஆஃப் ரமணாசிரமம் அப்படிங்கிற அந்த ஒரு வரலாற்று தீர்ப்பை வந்து அவர் ஹைகோர்ட்டில் வாங்கிறதுக்கு முக்கிய காரணம் டி என் வெங்கட்ராமன் பிரசிடெண்ட்டாக இருந்தபோது தான் அந்த ஒரு இது கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் ஆசிரமம் வந்து க்ரோ ஆகுது. 1967 அப்புறம் வந்து ஃபினாமினல் க்ரோத் ஆகுது. அஃப்கோர்ஸ் இஸ் ஜாயின்ட் பை ஹிஸ் சன்ஸ் கணேசன் அண்ணா, அதுக்கப்புறம் மணி அண்ணாலாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் தி ஆர் ஜாயினிங் த சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர் சுந்தரம் அவர் வந்து ஆசிரம நிர்வாகத்தை எடுத்துனதுக்கப்புறம் இவர் வயசானதுக்கப்புறம் அட் எந்த அக்கேஷன்னு தெரியல, நான் அது ஒன்றும் ஃபுல்லாக நான் படிக்கலை, நடுவில் அந்த சைட்டே ஒர்க் ஆக மாட்டேங்கிறது, இங்கேருந்து ஒர்க் ஆலையா என்னன்னு தெரியல. நோவாஸ்காட்டி ஆசிரமம், அருணாச்சல ஆசிரமம் ஆர்கே இருக்கட்டும், இந்த சுவாமி ரமணானந்த சரஸ்வதி சன்னியாசி தீட்சை வாங்கிட்டு 2007 வரையும் இருக்கார். அப்புறம் ஆசிரம அஃபேர்ஸ்லாம் வெங்கட்ராமன் ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, உள்ளே உள்நோக்கி போயின்னு இருக்கார். அதில் பகவானோட ஜெயந்தி அன்னைக்கு இருக்கார், அதுக்கு அடுத்த நாளும் அதுக்கு ஈவினிங் பாராயணத்துக்கு வரலை, அதுக்கு அடுத்த நாள் மறுநாளுக்கு நாள்
காலம்பரை 4 மணிக்கெல்லாம் வந்து அவரோட ரூமில் வந்து சமாதி ஆகிடுறார். சுசீலா மாமி பிற்கால இப்போவும் அந்த ஸ்லோகம்லாம் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவ சுசீலா மாமி சுந்தரம் லேட் சுந்தரம் லேட் மணி அண்ணா எல்லாரும் அதுக்கப்புறம் வரா. அதுக்கப்புறம் அவரோட பூத உடல் வந்து ஏன்னா அவர் சன்னியாசி ஆயிட்டார் நடிகர் ரமணானந்த சரஸ்வதினு தன்னோட நிரஞ்சானந்த சுவாமி சமாதிக்கு பக்கத்துலேயே ரமணாசிரமத்துலேயே வந்து அவருக்கு வந்து லிங்கம் வச்சு இப்போவும் வந்து ஆராதனைலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பஜ பஜ மானச ஹரிமண வரதம் பக்த பராயணம் அதிசுபரித்தம் பஜ பஜ மானச ஹரிமண வரதம். கேளாதலிக்கு முன் கேடல் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா, நைந்திரிக்கணையால் நல்லை பதத்தில் நாடிக்கொள்ளலும் அருணாச்சலா, நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினிய ஆண்டர் அருணாச்சலா, என்போடும் தீனரை இம்பரகாத்தினை என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சலரமணா.